வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குருராஜா. அதாவது இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது யூடியூப் சேனல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. அந்த யூடியூப் சேனலை வந்துட்டு நம்ம எப்படி புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, இது யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அதை ரன் பண்ணுறது வந்து நம்ம வீடியோ போட்டு போட்டு ரன் பண்ணி நம்ம சேனல் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், ஒரு 4000 வாட்சர்ஸ் வந்துச்சுனாக்கா நமக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். அதன் மூலியமாக நமக்கு பைசா சம்பாதிக்க முடியும். அந்த சேனல் வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது எல்லாருக்கிட்டையுமே இப்போ நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் நீங்கள் வாங்கின உடனே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இமெயில் தான் போடுவீங்க. ஏன் அப்படின்னா, நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் கண்டிப்பாக தேவைப்படும். ப்ளே ஸ்டோர் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இமெயில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆனால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன ஆப்ஷன் நமக்கு வேணுமோ அந்த அப்ளிகேஷனெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும், நம்ம மொபைலில் ஏற்ற முடியும். அப்படி அந்த ப்ளே ஸ்டோரை நம்ம ஓப்பன் பண்ணி எல்லா ஆப்ஷனும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இமெயில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக போட வேண்டியது வரும். அந்த இமெயிலை நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதே காட்டிடும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் குரோம் ப்ரௌசர் போய்ட்டு நீங்கள் அதில் சர்ச் பண்ணால் போதும், நீங்கள் www.gmail.com அப்படின்னு அடிச்சிங்கனாலே குரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேஜ் வந்துடும். அந்த பேஜ் வந்துட்டு இதாக இருக்குது பாருங்கள், இப்போ காட்டுறோம்ல, இந்த பேஜ் வந்துட்டு நம்ம எப்படி இமெயில் கிரியேட் பண்ணுறோங்கிறத காட்டும். ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு, உங்களுக்கு எந்த பேரில் இமெயில் வேணுமோ அதை கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அனுப்பினா அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்லும், நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா யூடியூப் ஆப்புக்கு போய்க்குங்க. யூடியூப் ஆப்பில் போனாலும் சரி, குரோம் ப்ரௌசருக்கு போனாலும் சரி, அங்கே போய் நீங்கள் குரோம் ப்ரௌசர் போனீங்க அப்படின்னாக்கா www.youtube.com அடிச்சிங்கனாலே அது சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு அதை டச் பண்ணிங்கன்னா, அந்த சேனலில் போய்ட்டு யூடியூப்பில் டச் பண்ணிங்கன்னா அதில் சைடில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ சேனல் அப்படின்னு இருக்கும். அந்த கிரியேட் நியூ சேனல் ப்ளஸ் பட்டன் இருக்காருங்க, அதை கிளிக் பண்ணிங்கனாலே அது வந்து கிரியேட் நியூ சேனல்னு கேட்கும். அதில் உங்கள் சேனலுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சேனலுக்கு பேர் வச்சுட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அது இமெயில் கேட்கும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க மொபைல் இருந்தனாக்கா அந்த மொபைல் இமெயிலை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். சில நேரம் எடுக்கும், சில நேரம் எடுக்காது. நீங்கள் அந்த இமெயிலை கொடுத்துருங்க, கிரியேட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம சேனலுக்கு லோகோ செட் பண்ணணும். ஒரு ஐக்கான் ஃபஸ்ட் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. ஐக்கான் செட் பண்ணிவிட்டு நமக்கு சேனல் பேனர் கொடுக்கணும், ஆர்ட்னு சொல்லுவாங்க. சேனல் பேர் பேனர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த பாருங்கள் டெஸ்க்டாப் மோடு, டிவி, மொபைலுக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று ரெடி பண்ணி உங்கள் சேனலுக்கு என்ன பேனர் கொடுக்குறீங்களோ அந்த பேனரை நீங்கள் கொடுத்துக்கலாம். பேனர் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, உங்கள் சேனலோட ஐக்கானை கிளிக் பண்ணி அட்வான்ஸ் செட்டிங் போய்க்குங்க. அட்வான்ஸ் செட்டிங் போய்ட்டு உங்கள் கண்ட்ரியை ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. கனடானா இங்கே பாருங்கள், இதில் கனடான்னு போட்டுங்க. நீங்கள் இந்தியானாக்கா இந்தியா போட்டுக்குங்க, வேறு நாட்டுனாக்கா வேறு நாடு போட்டுக்குங்க. அட்வான்ஸ் செட்டிங்கில் போய்ட்டு உங்கள் சேனலை வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க சூஸ் பண்ணிவிட்டு சேனலுக்கு கீவேர்டு கொடுத்துக்குங்க. உங்கள் சேனலுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேரை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த கீவேர்டில் கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. அப்போ தான் உங்கள் சேனல் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு யூடியூப்பில் வந்து உங்கள் சேனல் வந்து காட்டும். சேனல் பேரை இந்த கீவேர்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, உங்கள் சேனலை நீங்கள் வெரிஃபைட் பண்ணணும். சேனலை எப்படி வெரிஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து, அதாவது உங்கள் சேனல் பக்கத்துலேயே, அதாவது இப்போ சேனல் லோகோ இருக்கு பாருங்கள், சேனல் பக்கத்துலேயே வெரிஃபைட்னு சொல்லி ஒரு டிக்கு ஒன்று இருக்கும். அந்த டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து மேலே இந்தியானாக்கா இந்தியா காட்டிடும். கீழே வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியது வரும், சேனலை வந்து வெரிஃபைட் பண்ணுறதுக்காக வேண்டி. அதாவது அதுக்கு வந்து ஒரு 4 ஓடிபி நம்பர் ஒன்று வரும், அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு 6 நம்பர் வரும், 6 நம்பர் இதில் என்டர் பண்ணணும், அவ்வளோதான்.
நீங்கள் இந்தியாவில் மேலே இருக்கும் ஆல்ரெடி, உங்கள் மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்குங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கால் மீ, அதாவது கால் பண்ணணுமா இல்லை மெசேஜ் அனுப்பணுமான்னு கேட்கும். நீங்கள் டெக்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னாக்கா, என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க, உங்கள் சேனல் வந்து வெரிஃபைடும் ஆயிரும், சேனல் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம யூடியூப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே.